நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ரொம்ப ஹேண்ட்சம் அப்படினு சொல்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்சம்க்கு உண்மையான அர்த்தம்னா அது நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத் குமார் சார் அவர்கள் தான். சோ சரத் குமார் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார். கேட்கலாமா? கேட்கலாம் தானே சார். நீங்க சாக்லேட் பயா ரகடு பயா? ரகடு பயா. சாக்லேட் பயா ரகடு பயா? ரகடாக தெரிகின்ற சாக்லேட் பயா. தமிழ்குடிமான் இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழ் குடிமகன் தான். 2019 வந்த குடிமகன் வேறு, இது தமிழ் குடிமகன் வேறு இல்லையா? அது குடிமகன் என்றாலே நம்ம சென்னையில் யாரோ பேசும்போது சொன்னாங்க, சென்னையில் வந்து வேறு அப்படின்னாங்க ரைட்டர் சொன்னாங்க. அண்ணன் இங்கே இருக்க குடிமகன்னா அது டாஸ்மாக் கடையை சேர்ந்தவனாக இருப்பான். இந்த தமிழ் குடிமகன் இங்கே மேடையில் வருகை தந்து இங்கே அமர்ந்திருக்க அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், வரையிருந்த ஊடக நண்பர்களுக்கும், சிறப்பு அரைப்பாளர்களுக்கும் இதற்கு நண்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இறுதியாக எல்லாத்தையும் முடித்த பிறகு எல்லாரும் பேச்சை கேட்ட பிறகு பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் சில நிர்பந்தங்கள் நான் சேரன்ட்டு சொல்லிட்டேன். இன்றைக்கி 3 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதுவும் என்னுடைய திரைப்படம் 1ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பரம்பொருள், அதுக்கான ப்ரெஸ் மீட் இருக்குது. அதுக்கும் இங்கே இருக்கிற அன்பு சகோதரர் நிக்கில் அவர்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு படப்பிடிப்பு 9 மணிக்கு வெளிநாடு செல்ல இருக்கின்றேன். ஆனால் சேரடை நம்ம வந்து கேட்டுக்கொண்டேன், நான் பேசி முடிச்சுட்டு போகிறேன், தயவுசெய்து என்றும் இல்லாதது போல் இன்று நான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்று சொல்லிவிட்டேன். இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா, நிறைய சம்மந்தம் என்னென்ன, என் அன்பு சகோதரர் நடித்த படம் முதல்ல சேரன், அ டெக்னீஷியன் ஹூம் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அ லாட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கும் சேரனும் பல உறவுகள். கண்ணாடி வந்து கூலிங் கிளாஸ் வந்து சேரன் மாட்டேன் நான் போட்டு வரமாட்டேன், நல்லாயிருக்குன்னு சொன்னால் கழட்டி கொடுக்க வேண்டிய சூழல் அவருக்கு தெரியும், கழட்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ஜான் பால் கால்தியன் ஒரு கண்ணாடி பிடிங்கிட்டார். அதனால் கண்ணாடி போட்டால் போடாமல் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கர்ணன் பரம்பரை சார்ந்தவன் நான், பெருமையாக சொல்லிக்குவேன், என்ன வேணால் கேளுங்க, இருந்தால் கொடுப்பேன், இல்லை பக்கத்தில் ரெண்டு வாங்கி பிடிங்கி கொடுத்துருவேன். இந்த தமிழ் குடும்பங்களை பற்றி பேசணும்னா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, சேரன் இதை பற்றி விவரமாக எடுத்துரைத்து விட்டார். இசைக்கு காரவண்ணன் என்ன மாதிரி படம் எடுத்திருக்காங்க, இந்த படம் என்ன சொல்ல போகுது, சமத்துவ விரும்பியான நான் இதற்கு எதற்காக வர வேண்டும் என்பதெல்லாம் சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. இங்கே பேசும்போது ஒரு கருத்தை மட்டும், ஏன்னா நான் ரொம்ப பேசணும் இந்த டாப்பிக்கில், ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்தேன் ஆனால் நேரம் இல்லாதனால. இங்கே சொல்லும் போது சொன்னாங்க, நான் வேலை என்ன சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க, அரசியல் ஜாதியை உருவாக்கி விட்டது சொன்னாங்க. முழுமையும் உண்மையாக தான், உண்மை. தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கும் போது எந்த ஜாதியில் பிறக்கப் போகிறாய், எந்த மதத்தில் பிறக்கப் போகிறாய், எந்த மொழி பேசுகிறனாய் பிறக்கப் போகிறாய் என்று தெரிந்துவிட்டு நீ பிறந்து விடுகிறாய். அது பிறகு என்ன நடந்தது, பள்ளி பருவத்தை தெரியாது, மச்சான் அந்த பால் எனக்கு தட்டு நான் கோல் அடிக்கிறேன்னு சொல்லுவான். கல்லூரி நாட்களே தெரியாது, மச்சான் படம் வந்து முதல் நாளே போய் பார்க்கலாமா சொல்லுவான். பாலாய் போன இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஜாதி வந்து விட இருக்கு, எனக்கு வந்து விட்டது, அது எனக்கு வந்து நான் ஜாதி எந்த ஜாதின்னு சொல்லுங்க, அப்பா சொல்லிக் கொடுத்து மனித ஜாதி தான் என்னை வந்து, எந்த ஜாதி எங்கள் அப்பா சொல்லாதது வந்து அரசியல் வந்தவர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு முத்திரை குத்தி 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 ஒரு விழாவுக்கு போயிருந்தான் என் நண்பன் ஒருத்தன் கூடயே இருந்தான், 40 ஆண்டுகால நட்பு. அவன் என்ன, நான் சார்ந்த அந்த ஜாதியை சேர்ந்தவன் அல்ல. ஒரு முக்கியஸ்தர் திருமணத்துக்கு போகும்போது, ஆ தம்பி நீங்கள் வந்திருக்கீங்க திருநெல்வேலி பக்கமாக, உங்களுக்கு இல்லைங்க எனக்கு வந்து செங்கல்பட்டு பக்கம் அப்படியே நம்பாதா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அவர் கூட, நினச்சி பாருங்கள் எப்படி ஒரு வேதனையான ஒரு கருத்து. இதெல்லாம் நான் சகிச்சுட்டு இருந்தேன், நான் முதல்ல எடுத்தோன்னு கேட்பான், ஜாதி பேரை சொல்லி இந்த கட்சி உங்கள் கட்சியில் இவங்க எல்லாமே இவங்க தான். என் கூட அன்பு முன்னாள் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருந்தார் செல்வராஜ் அவர்கள், அவங்க வந்து என் கூட இருந்தாங்க. என் கூட இருக்க எல்லாருமே, என் சந்தோஷம் சுந்தரேசன், எல்லாருமே என்னுடைய ஜாதிக்கு உட்பட்டவர்கள் இல்லை, எல்லாம் பொறுப்பில் இருக்கிறவங்களாம். ஆனால் எனக்கு முத்திரை வந்து ஜாதியின் முத்திரை தான். நீங்கள் சொன்னீங்களே ஒரு அரசியல் வர வேண்டும், ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் வர வேண்டும்னு சொன்னால் நாம் முதல்ல மாறணும். நாங்குநேரியில் நடந்த சம்பவம் வந்து உண்மையிலே எப்படி வந்து எஸ்ஐகே அவர்களை பாதித்திருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. திஸ் கால் சோஷியல் பேக்வர்ட்னஸ் சொல்லுவோம். கல்வி அறிவு இருக்கும், பிஹெச்டி படிச்சிருப்பான், ஆனால் அவன் எங்கே இருக்கான்னா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் போகிறான். ஒரு சம்பவம், 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன், பிஹெச்டி படித்த ஒரு பேராசிரியர் அவர் கிராமத்துக்கு போகிறாரு, பக்கத்து வீடு வேறு ஜாதி, இவர் இருக்கிறது வேறு ஜாதி, அங்கே ஒரு 10 வருஷம் வாய்ந்த சிறுவன்
அவர் வீட்டுக்கு வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற தன் நண்பருடன் பழக சிறப்பாக போகிறார், விளையாட போகிறாரு. அவர் பரிசாக வாங்கி வாங்கிய பொருள் அங்கே இருக்குது. யாருக்கோ கொடுக்க வச்சிருந்த பொருளை வந்து பக்கத்துலேருந்து வந்த பையன் தட்டி விடுறான். அந்த கோபத்தை பக்கத்தில் இருந்து அறுவர் எடுத்து கழுத்து வெட்டி போட்டுறான். பேராசிரியர் அந்த சம்பவத்தை செய்கிறாருன்னா அந்த சோஷியல் பேக்கப்ஸ். அதில் வந்து மாறவே இல்லை. எப்போ மாறும்னா ஜாதி இல்லா அரசியல் வரும்போது மாறும். அது மாறுமா? நல்ல தலைவர்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல திரைப்படங்கள், கருத்துக்களை தைரியமாக சொல்ல வேண்டியவர்கள். அதுக்கு இசைக்கு காரணம் கண் வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள். ஆனால் தங்கர் பச்சன் சொன்ன மாதிரி ஒற்றுமையும் எப்படி வர வேண்டும்? எந்த ஜாதியில் பிறந்தாலும் மண்ணில் தமிழாக இருக்கிறோம். நம் அனைவரும் ஒன்று. இங்கே இருக்கிற எல்லார் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு கலரில் நத்தமோடு இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றுன்ற தத்துவத்தை என்று நாம் உணர்கிறோமோ, என்று சமத்துவம் எண்ணத்திலும் செய்கையிலும் வருதோ, அன்றைக்கி தான் அந்த நாடு உருப்படும். இல்லாட்டி ஒன்றுமே வராது. சரத்குமாருக்கு வந்து பதில் கேள்வி கேட்கணும்னா கிடையாது தான், எங்கள் அவர் தானே அப்படின்னு என்ன. அப்போ நான் வந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸ், அறிவு, ஆற்றல், திறமை, அழகு எல்லாம் அடிபட்டு போதாங்க. வேதனையோடு சொல்ல, நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவனாக 16 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தாலும் என் கலர் என்ன, இவன் யாருன்னா அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதியத்தில் பிறந்திருப்பது நான் பெருமைதான் படுகின்றேன். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். அந்த உணர்வு இங்கே இருக்கணும், உள்ள வெளியே காட்டக்கூடாது. மற்றவர்கள் துவேஷத்தை வளர்ப்பதற்காக அல்ல அந்த ஜாதி. உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஜாதியும் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா. தாயின் கருவில் தாயின் வயிற்றில் கருவிட்டு இருக்கும்போது எந்த ஜாதி நமக்கு தெரியாதுல்ல. எங்கே பிறக்க போகிறோமே தெரியாமல் நம்ம பிறக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் தெரியாது, கல்லூரியில் தெரியாது, ஒன்றா விளையாட போது தெரியாது. ஆனால் அரசியல் வந்தால் இவன் எடுத்து காட்டப்படுகிறான். சொன்ன மாதிரி தான் மேடல் கூட நீங்கள் இன்னாரு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்கள. அப்போ சுருக்குன்னு தைக்கும் உங்களுக்கு. என்னடா இவ்வளோ பொதுநலம் பண்ணுறோம், இவ்வளோ நல்லது பண்ணுறோம், கடைசியில் இந்த ஜாதி அடையாளத்தில் கொண்டு உங்களை முத்திரை குத்திடுவாங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த மக்கள். அவங்க அது வந்து வெளியே வரணும். முதல்ல நாம் வெளியே வரணும். அது வெளியே வந்தால் தான் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும். ஜாதி ஒழிக்க முடியாதுன்னா கூட உணர்வால் நாம் இணைவதற்கு என்ன வழிவகுக்க முடியுமோ அதுக்கு நான் ஒத்து தரேன். நான் வந்து சேரன் இயக்கத்தை விட நடிக்கிறேன். சேரன் சான்ஸ் கேட்குறான்னு நினைக்காதீங்க. சேரன் வந்து பெரிய பெரிய இயக்குநர்கிட்ட இருந்து கோவப்பட்டு வெளியே வந்தவர்லாம் தெரியும் எனக்கு. போன சுட்டி காட்டினாங்க. இங்கேருந்து கமலஹாசன் கூடலாம் ஒர்க் பண்ணார். அங்கேருந்து எதுக்கு வந்தார் எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. கோபக்காரர் அவர், அதனால் கோபப்பட்டு வெளியே வந்துட்டார். கரெக்டு தான். இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கேட்க எனக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னார். அதோடு வெளியே வந்துட்டார். ஒரு காட்சி எதையோ வைக்க சொல்லியிருந்தாங்க, பொருளை வைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து சரி வேண்டான்ட்ட பாவம். அதனால் கோபக்காரன்னு சொன்னால் அவருக்கு வந்து எனக்கு வந்து சேரன்ட்ட பிடிச்சது. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசனு சேரன் தான். ஐ லவ் சேரன். அவ்வளோதான். என்ன பண்ணாலும் சேரன். ஏற்றத்தாழ்வு, ஏழை, பணக்காரன், ஜாதியம் அனைத்துக்கும் மீறிய ஒரு நண்பன் எனக்கு சேரன். இல்லாண்ட அந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன். முதல்ல இது வண்டபோல் ஹியூமன் பீங் எனக்கு தான் தெரியும். சேரனை பற்றி நான் நாட்டாமல் இருக்கட்டும், நாட்டாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜ் மாதிரி வேலை செஞ்சார். அங்கேயும் பிரச்சனை அவருக்கு. எந்த இயக்குனர் கூடயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இல்லை. இந்த சேரன் திடீர்னு கோச்சுக்குவார். கருத்து சொன்னால் பண்ணுவோம். நீங்கள் கரெக்டு தான், ஏற்றுக்கவே மாட்டார். இல்லை சேரன் இப்படி பண்ணலாம், பண்ணு பஸ், பண்ணு பஸ், கரெக்ட் பஸ். நான் சொல்கிறது தான் கரெக்ட் பஸ்ன்னு நான் கரெக்டாக இருக்கும். நிறைய படம் வெற்றி படங்கள் கொடுத்துட்டார். இந்த தமிழ்குடிமகன் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா நான் பார்த்த அந்த ட்ரெய்லரில் சிறப்பாக இருந்துச்சு காரணம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையை எடுத்துக் கூறுகின்ற திரைப்படங்கள் வர வேண்டும். அதை மாறுவதற்கான முயற்சி நாம் அனைவரும் எடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். தமிழன், தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லும்போது சில சமயம் இவங்க தமிழை பற்றி பேசினாலே இன்றைக்கி ஐயோ இவன் மற்றவங்களை எதுக்கிறான்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது அமீர் பேசும்போதும் மாரி செல்வராஜ் பேசும்போது சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேரன் கேட்டார், இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பிறகு இன்றைக்கி பேசலாமே அப்படின்னு. அது அரசியல் கட்சி தலைவனுக்கு அப்படித்தான். ஆனால் நான் வந்து இருந்தாலும் நான் போக வேண்டிய நிலைமை. நான் போன பிறகு அதை கருத்தை சொல்லி நான் மத்தியானம் போகிற அந்த ப்ரெஸ் மீட் அந்த கருத்தை என்னை கேட்க வச்சிடாதீங்க ஐயா. ஏன்னா அதுதான் முக்கிய செய்தி ஆயிரும். நீ சொன்ன மாதிரி 55 நிமிஷம் பிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருப்போம். கடைசியில் அந்த 2 நிமிஷம் யாரோ ஒருத்தர் சிம்மாப்பட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நியூஸ் வரும்னு எனக்கு தெரியும்.
இந்த தங்கர் பச்சா சார் பேசுகிறோம், நல்லா சிறப்பாக பேசுனாங்க. திடீர்னு அவர் ஒன்று சொல்ல, இன்டர்வியூ முன்னாடி இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா இவர் அவரை தாக்கினார் அப்படின்னு நாளைக்கு செய்தி வரும். ஏன்னா நானே ஒரு பத்திரிகையாளர் தானே, நான் ஒரு ரிப்போர்ட்டர், இந்த அளவுக்கு தூக்கி போட்டால் சிறப்பாக இருக்கும், வச்சு செஞ்சிடலாம். நீ இந்த இந்த தமிழ்குடியை பற்றி யாரும் பேசாமல் இருக்கணும்னா அது தலைப்பாக வந்துடணும். என்ன கேட்ட மாதிரி தான் இது சொல்லிட்டு கிளம்புறேன். ஏன்னா இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். சமத்துவத்தை விரும்புகின்ற உண்மையான மனிதன்னா, அன்பை வளர்க்கின்ற உண்மையான மனிதன்னா, அந்த அன்பை வளர்ப்பதற்காக எடுக்கப்படும் தமிழ்குடிமகன் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். 1st வந்துடாதீங்க, ஏன்னா 1st பரம்பரை ரிலீஸ் ஆகுது. இதை விட்டு கொடுங்க ஐயா. இந்த தமிழ் குடிமகன் நடிக்கின்ற படத்தில் நீங்கள் தமிழ் குடிமகன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த சிவப்பு கருப்பு பிரச்சனை வேறு கொண்டு விட்டாரு. எனக்கு ஒரே சிந்தனை என்னடா, நான் கருப்பாக தான் வளர்ந்து பிறந்திருக்கணும், என்னடா நானும் அமீர் சிவப்பாக பிறந்திருக்கோமே, இது என்னடா குழப்பம், இப்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 69 ஒரு குழப்பம் வந்துருச்சு, கருப்பாக தான் அது, எங்கள் அப்பா கருப்பு தான், எங்கள் அம்மா சிவப்பு, என்னடா இது குழப்பம்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. சரி, நல்லா ஆசியமாக பேசி இதை தலைப்பாக போட்டுறாதீங்க ஐயா. ஏன்னா கருத்து பேசும்போது கருத்தையும் விட்டு விட்டு மற்றதெல்லாம் போடுவீங்க, அதனால் உங்களை தப்பு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான், நான் வந்து 150 வாழ்கிறேன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி மதுவை ஒழிக்க வேண்டும்னு சிறப்பாகவும், எதற்காக தேவையற்ற இலவசத்தை தர வேண்டும் என்பதற்காக 10,000 திரண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போது, என் அன்பு சகோதரர் பொருளாளராக என் கட்சியில் இருக்கிறவன், நான் என் நண்பனோட இப்போ வந்து கல்லூரியில் படித்தவன், எனக்கு 69 என் நண்பனுக்கு 70 போகுது அப்படின்னு சொன்னான். சரி, இவ்வளோ வருஷம் யாரும் சொல்லாது, கூகுள் பண்ணால் தெரிய போகுது. சரி, அன்பு சகோதரர் வந்து பேசும்போது 69-70 ஆகுதுன்னு சொன்னான். இது என்னங்க ஏஜஸ் அண்ட் நம்பர், அது விலை 150 சொன்னேன். நான் பேசுனது 55 முள்ளாம் போச்சு, போட்டு வைரலாக்கி 150 வாழ போகிறாராம் கிறுக்கன்ற மாதிரி எனக்கு கொண்டு வந்து. சரியான லூஸாக இருப்போம் போலையா, என்ன ஆச்சு ஒருத்தர் சொல்கிறார், பார்த்த வீடியோ என்ன ஆச்சு சரத்குமார் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே ஆகலையா, ரொம்ப இருக்கு பாருங்க, எல்லாம் இருக்கமாக உட்காந்துருக்கு சார். கருத்துக்கள் பேசும்போது உள்ளுக்குள்ள உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு நான் கிடைக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கும் இதை பற்றி பேசுகிறாங்களே, நியாயம் தானே, இது நம்மளால் தவிர்க்க முடியுமா, இதை நம்ம ஒன்றிணைப்பதற்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க. அதில் நான் சொன்னது இவங்க என் நண்பன் சொல்லிட்டானேன்னு சொல்லி இருக்கமாக ஏதோ பேசிட்டுனால கருத்துக்களை ஆசியமாக சொல்லலான்னு சொன்னான். இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, என் மனசுக்கு 125 ஒரு பெண்மணி இருந்தார்கள், இறந்தார்கள்னு செய்தி வந்தது. அப்படி இருக்கும் உடற்கட்டு கூட ஆரோக்கியம் வச்சிருக்க சரத்குமாரியாக 150 வாழக்கூடாது. பாகா கோயைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செல்கிறார்கள், அந்த மகரிஷி பாபாவுக்கு 4000 இல்லை. அப்போ அவர் 4000 வரலாம், நான் சரத்குமார் 150 வாழக்கூடாதா, என்ன கிடையாது. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் நண்பர்களே, 150 இஸ் ஆல்சோ நம்பர், சரத்குமார் வில் லிவ் 150 இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இன் த வேர்ல்டு. அந்த காலமும் ஒரு ஒரு நாள், ஜாதியற்ற அரசியல், ஜாதிக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவனை நாடு அடையாளம் காணும் போது அது உங்களுக்கு தெரியும் சரத்குமார் யார். மனித ஜாதி விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதன் உலகத்துக்கு தெரியும். வேளாண் கூட வந்து சேர்ந்துருங்க, அமீரியா கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா மாற்றிடலாம். ஏன்னா சொன்னாங்க, இந்த படம் வந்த பிறகு சேரன் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு மக்கள் மத்தியில் பெரிய லெவலுக்கு வந்துடுவான்னு சேரன் டப்புன்னு நடித்தேன். சேரன் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஆரம்பித்த போது சேரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம், கவலை கிடையாது, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நல்ல மனிதர்கள் ஒன்று சேரும்போது அந்த இடத்தில் நான் இருப்பேன். இது நல்ல மனிதர்கள் சேர்ந்த ஒரு சிறந்த விழா, இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. வந்திருப்பவர்கள் சிறந்த மனிதர்கள், ஆனால் அந்த திருடிய பிரகாஷர் கடங்க கேமராமேன் கூட தூக்கம் வந்தோன்னு தூங்கிட்டார், எழுந்திரிச்சு வெளியே தூங்குறாரா, நல்ல கருத்து பேசவும் தூக்கம் வந்துருச்சு உலக அவருக்கு. ஸோ அன்பு சகோதரர்கள், நீங்கள்லாம் வந்து என் கூட பழகினவங்க, நானும் பத்திரிகையாளர் தான். சரத்குமார் சொன்னதை பாரதியை போட்டு விட்றாதீங்க. தமிழ் குடிமகன் திரைப்படம் சிறந்த ஒரு திரைப்படம், பார்த்த சில காட்சிகளிலே தெரிகிறது. ஒரு பானை சோற்றிருக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அதை பார்க்கும்போதே அவருடைய பிடிப்பு. இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குலத்தொழில் பற்றி பேசியிருக்காங்க. 1952-1954 ராஜாஜி தோல்வி விட்டுறதுக்கு காரணமே அந்த குலக்கல்வியை பரப்புவதற்கான முயற்சி எடுக்கும்போது தான். அவர் சொன்னார், சிறப்பு தேய்க்கிறோம் வந்து சிறப்பு தேய்க்கிறான் வேண்டும், மறையறணும் மறையறணும், இந்த தொழில் செஞ்சால் தான் செய்யணும்னு சொன்னார். அதை உடைக்கின்ற படம் தான் பழமிக்குடிமான். இந்த இவங்க வந்து இப்போ வந்து சிறப்பு தேய்க்கிறோம் வந்து இன்ஜினியர் ஆகக்கூடாதா,
அதை சொல்கிற படம் தான் இது. ஆனால் இந்த லெவலில் அது மாறவில்லை என்று சொல்கிறீர்கள். மாறி இருக்கிறது, ஆனால் அந்த ஜாதியம் மாறவில்லை என்பது தான் உண்மை. அந்த ஜாதியத்தை மாற்ற வேண்டும். நாம் அனைவரும் மனிதர்கள் என்று நினைத்தால் சமத்துவ கொள்கையை பரப்பினால் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒன்று பெற முடியும். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒற்றுமைக்கு என்ன பண்ணலான்ற படங்களை நாம் எடுக்கணும். அப்போ சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தமிழ் குடிமகன் வெற்றி பெறின் வாழ்த்துக்கள். இதை வந்து நிச்சயமாக 100வது நாள் விழாவில் என்னை கடைசியாக பேச வைக்க சேரன் கார்வன் அவர்களே சிறப்பாக நான் பேசுகிறேன். 100 நாள் ஓடும். தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பாருங்கள், உணர்வோடு சென்று பாருங்கள். இது இன்னார் பற்றி சொல்லியிருக்காங்களா, இதுக்கு நமக்கு சம்மந்தில் நினச்சிங்கன்னா நீங்கள் மனிதராக இருக்க முடியாது. ஒரு திரைப்படத்தில் என்ன சொல்கிறார்கள், எதற்காக இந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த திரைப்படம் நிச்சயமாக 100 நாள் ஓடும். 100 நாள் ஓடுதா ஜாதி ஒழிஞ்சோம் எழுதித்தரேன். அந்த உணர்வோடு சென்று பாருங்கள். நாகநிலை சம்பவம் வந்து உழுக்குது அப்படியே. இங்கே எழுத்தாளர் சொன்னார் இல்லையா, என்னமாச்சு யாருமா என்ன பண்ணாங்கன்னா, உன் அண்ணங்க வெட்டாங்க அதாங்க பாசம். அப்போ யார் வெட்டாங்கன்னு சொல்லலை, இன்னார் வெட்டாங்கன்னு சொல்லலை. அதனால் வி ஹாவ் டு யுனைட். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிறந்த ஒரு திரைப்படத்தை எடுத்த உங்கள் என்டையர் டீம், ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ, சிறப்பாக நடித்தவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிவப்பாக இருந்தாலும் உள்ளம் வந்து நல்ல உள்ளம் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து வாய்ப்பு நான் வந்து தந்துடுறேன். பஸ் நீங்கள் என்ன பிளாக் மேக்கப் ஒன்று வந்து யூஎஸில் ஹாலிவுட்டில் பண்ணுறாங்க நல்லா, அதை போட்டுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நல்ல ஒரு திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேச முடியாது, ஆல்ரெடி பண்ண முடியாததுனால அமீர், மாரி, செல்வராஜ் மற்றவங்களாம் பேசும்போது சிறந்த கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நான் வந்து ப்ரெஸ் மீட் போகும்போது அதை பற்றி கேட்காத அளவுக்கு பதிவு பண்ணுங்கள். ஏன்னா சேரன் என்னை கேட்டார், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். என்னை உருவாக்கிய பத்திரிகை சகோதரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. லெட் அஸ் கிரியேட் அ ஃப்யூச்சர் பிரேக்கிங் ஆல் த பேரியர்ஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், ரிலிஜன், லாங்குவேஜ், ஜாதி, மத, மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபண்ணு கேட்டுக்கொண்டு இந்த விழா சிறந்த விழா தமிழ் குடிமகன் திரைப்படம் மாபெரும் வெற்றிய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் உங்களை 100வது நாளில் சந்திக்கிறேன் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சாம் சாரி சாரி சாம், ஏன்னா நான் வந்து இந்த படத்தூளை இன்வால்வ் ஆகி போனனால நாம் எல்லாம் இதுக்குள்ளதானே இருக்கோம்னு சொல்லி சொல்லலை. கதாநாயகன் இந்த இதுக்கு, இந்த விழாவுக்கு கதாநாயகன் சாமுக்கு, சாமை பற்றி சொல்ல வேண்டாம். விக்ரம் வேதாலாம் பிச்சு பண்ணி பெடல் எடுத்துட்டார். தொடர்ந்து நிறைய படம் ஸோ நைட் எடுத்து, அதனால் அவருக்கு என் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொன்றா கொடுக்காதீங்க தவறு, நான் தவறு பண்ணுற மாதிரியே உங்களை சிப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சில தாங்க உங்களுக்கு நிக்கலோட. அதனால் அனைவரையும் நான் வந்து பேர் சொல்லி அழைத்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள். பொண்ணு ஒன்று கோச்சுக்கு போகிறாரு, கோவம் வந்துச்சு தான் உங்களுக்கு, வந்துடுச்சு. லேகர் சார் அங்கே இருக்காரு, ரைட்டர், எல்லோரும் சிறப்பாக பேசினார். கார்வன் சார் சொன்னார் உங்களை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கார். துருகப்படினார், சின்ன வயசில் பார்த்தோம்னா நான் நினச்சேன் குழந்தை படத்தில் பார்த்தீங்கன்னு தெரில, எனக்கு சின்ன வயசு தானே எப்படி சொல்கிறாருன்னு. சார் எல்லாருக்கும் நன்றி. எதுவும் இருக்குமா உட்காந்ததுனால எதுவும் என்னால் முடிஞ்ச ஆசியம். ஆனால் இதில் வந்து ஏதாச்சும் நல்லதை கண்டுபிடிச்சி சிறப்பாக தலைமைச் செய்தி போட்டு தலைமை குடி கலைஞர் தமிழ் குடி படத்தை வந்து செய்தியை மாற்றி போட்டுறாதிங்க. அன்பு சகோதரர்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால் இந்த நல்ல திரைப்படங்கள் வரவேற்கப்பட வேண்டும். தியேட்டருக்கு போய் அவங்க பார்க்குற மாதிரி இதை உருவாக்கி தருவது உங்கள் கடமையும் கூட. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.